அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மோட்டார் வாகன ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த கலைச்செல்வி என்பவர் தனியார் வாகன விற்பனை நிறுவனத்தின் வாகன பதிவுக்கு லஞ்சம் கேட்டபோது நிறுவன மேலாளர் அளித்த புகாரின் பேரில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனது வாதத்தின் போது குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆய்வாளர் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் போலீசார் அவரை கைது செய்யும் போது அவரிடம் எந்த பணமும் இல்லை. மேலும் ஆய்வாளர் ஒரு பெண்ணாக இருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி புகழேந்தி தனது பதிலில், அரசு பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் போது கொஞ்சம் கூட கூச்சப்படுவதே இல்லை, எனவே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்போதைய லஞ்ச ஒழிப்புத்துறை பெயர் அளவில் மட்டுமே செயல்படுகிறது, முறையாக விசாரிப்பது கிடையாது. ஒருவரை கைது செய்தால் அவரது வீடு அலுவலகங்களில் சோதனையிட வேண்டும். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளாரா என்று ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறெல்லாம் தற்போது செயல்படுவதில்லை என்று கவலை தெரிவித்துள்ளார். பெயர் அளவிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது என்று தெரிவித்த நீதிபதி புகழேந்தி, மோட்டார் வாகன ஆய்வாளர் கலைச்செல்வி மீதான வழக்கு விசாரணை முதல் கட்டத்தில் இருப்பதால் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சும்மாவா சொன்னார்கள்? நன்றி.